பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறதான இந்த பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை துல்லியமாய் அறிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய சகல பரிபூர்ணத்திலும் நாம் செயல்படுவதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற இந்த குறிப்பிட்ட காரியத்தினுடைய தலைப்பிலே என்னவென்றால், தேவனுடைய குமாரர்கள் எப்படி இந்த பூமியிலே செயல்பட முடியும் என்று நாம் பார்க்க போகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாய் தேவனுடைய குமாரர்களை குறித்து தான் தியானித்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறதான இந்த தியானம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். 1 யோவான் 5:4-5 இப்படியாக சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்றும் விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த குறிப்பிட்ட பகுதியிலே நாம் பார்ப்போமானால் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். முதலாவது நாம் பார்க்க வேண்டியது, தேவனால் பிறந்த எல்லாம். தேவனால் பிறந்தது எல்லாம் என்று சொல்லும் பொழுது தேவனால் பிறக்கப்பட்டது எல்லாமே, ஒருவேளை அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மேல் நிலையிலே இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, கீழ் நிலையிலே இருக்கிற ஜனங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து அவர்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேசத்தாரை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட இனத்தாரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதை குறித்து கவலை இல்லை. தேவனால் அவர்கள் பிறந்திருப்பார்களானால் அவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். பாருங்கள், தேவனால் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வித்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய வித்தினால் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் அவர்கள் தேவனால் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனை உடையவர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனால் உண்டானவர்கள். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால் அவர்கள் தேவனுடைய குமாரர்கள். ஏனென்றால் தேவனுடைய வித்தினால் அவர்கள் உண்டாக்கப்பட்டிருப்பார்கள், ஆனால் நிச்சயமாய் அவர்கள் தேவனுடைய குமாரர்களாய் தான் இருக்கிறார்கள். 1 யோவான் 3:9 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்திருக்கிறவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. அப்படி என்றால் தேவனால் பிறந்த சகல ஜனங்களுடைய ஜீவனுக்குள்ளும் வாழ்க்கைக்குள்ளும் தேவனுடைய வித்து இருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய வித்தை உடையவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். அப்படி என்றால் தேவனுடைய குமாரர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். அவர்களுக்கு தேவன் தகப்பனாயிருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய வித்தினால் உண்டாக்கப்பட்ட குமாரன், தன்னுடைய வித்தினால் வாழ்கிறதான குமாரர்கள், அவர்களுடைய தகப்பன் யார்? தேவன். அந்த தேவனுடைய வித்தினால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் மாத்திரமே உலகத்தை ஜெயிக்க முடியும். மற்றவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியாது. மற்றவர்கள் உலகத்தை ஜெயிப்பது மிகவும் கடினமான காரியம். இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது உலகத்தை ஜெயிப்பது எப்படி என்று சொல்லி உலகத்திலே அநேக சிஸ்டம் வைத்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். நான் திட்டவட்டமாக சொல்ல முடியும், தேவனுடைய வித்தினால் உண்டாக்கப்படாத தேவனுடைய குமாரர்கள் மாத்திரமே உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தினுடைய சிஸ்டத்தை வைத்தே உலகத்தை ஜெயிக்க முடியாது.
அது எப்படி இருக்கிறது என்றால் பிசாசுகளை வைத்தே பிசாசை துரத்துவது போல. நாம் தேவனுடைய வித்தினால் உருவாக்கப்பட்ட தேவனுடைய குமாரர்கள் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். வேறு எந்த சிஸ்டத்தினாலும் உலகத்தை ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு சில சபைகளிலும் பார்க்கும் பொழுது அநேக குறிப்புகளை வைத்து உலக சிஸ்டத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து உலகத்தை நாம் எப்படி ஜெயிக்கலாம், நாம் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக போகலாம் நம்முடைய வியாபாரத்திலே நம்முடைய காரியங்களிலே என்று சொல்லி உலக ரீதிகளாக உலக காரியங்களை வைத்து அவர்கள் பயிற்சி கொடுக்கிறதை பார்க்கலாம். நிச்சயமாய் அவைகள் எல்லாம் தோல்வியிலே தான் முடியுமே தவிர துல்லியமான தேவனுடைய சத்தியத்தை அறிந்து அதன்படி செய்கிறவர்கள் மாத்திரம்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் தேவனுடைய குமாரர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்படியாக தான் தேவன் அவர்களை உருவாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த உலகமானது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த பூமியின் காரியங்கள் தேவனுடைய குமாரர்களுடைய செயல்பாட்டுக்குள்ளே வருகிறது. ஆனால் இந்த பூமியின் செயல்பாடுகளை பிசாசானவன் இன்றைக்கு மாற்றி அமைத்து வைத்திருக்கிறான். அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால், அவைகளை நாம் தாண்டி கடந்து போக வேண்டுமானால் நிச்சயமாய் தேவனுடைய குமாரர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த இடத்துல நாம் இன்னொரு காரியத்தை பார்க்க முடிகிறது. என்னவென்றால் உலகத்தை ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும் என்று சொன்னால் இந்த பூமியை சொல்லவில்லை, உலகத்தினுடைய சிஸ்டத்தை சொல்லுகிறது. உலகத்தின் சிஸ்டம் தான் நமக்கு அநேக காரியங்களை, உலகத்தினுடைய அமைப்புகள் நமக்கு அநேக காரியங்களை கொண்டு வருகிறது. இன்றைக்கு இருக்கிற இந்த உலக அமைப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு சீதோஷண நிலையை கொடுக்கிறது. இன்றைக்கு இருக்கிற உலக அமைப்பு தான் வறட்சியை கொண்டு வருகிறது. இன்றைக்கு இருக்கிற உலக அமைப்பு தான் நாம் வாழ்வதற்கு சவாலாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிறதான் இந்த உலக அமைப்பு தான் இன்றைக்கு நமக்கு அநேக வியாதிகளை கொண்டு வருகிறது. இன்றைக்கு இருக்கிற உலக அமைப்பை நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய குமாரர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு உடையவர்களாக இருப்போமானால் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அதோடு கூட நம்ம இணைந்து போகிற ஜனங்களாக இருப்போம். தேவனுடையவர்களாய் நாம் இல்லாவிட்டால், தேவனால் பிறக்காவிட்டால் இந்த உலகத்தில் பிறந்தவர்களாக இருப்போம், மாமிசத்தில் பிறந்தவர்களாக இருப்போம். அப்படி என்றால் மாமிசத்தில் பிறந்தவர்கள், மாமிசத்திலே வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தின் காரியத்தை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களே மாமிசம், அவர்களுக்குள்ளே உலகம் இருக்கிறது. அவர்களுக்குள்ளே இந்த உலகத்திலே காணப்படுகிறதான இந்த காரியங்கள் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறபடியினால் அவர்கள் அதை வைத்து சமாளிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆகையினால தான் நமக்குள்ளே தேவ வித்து, தேவனுடைய டிஎன்ஏ, தேவனுக்கு இருக்கிற அதே டிஎன்ஏ நமக்கும் இருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய குமாரர்களாய் நாம் மாறுவோம். அப்படி என்றால் இந்த உலக அமைப்புகளை மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா அமைப்புகளையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். உலகம் நமக்கு தருகிற சவால்களை மேற்கொள்ள முடியும். உலகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான இன்னல்களையும் வியாதிகளையும் போராட்டங்களையும் மேற்கொள்ள தேவனுடைய குமாரர்கள் மாத்திரம்தான் செயல்பட முடியும் என்று திட்டவட்டமாய் சொல்ல முடியும். காரணம் இந்த வேதம் சொல்லுகிறபடி நான் இந்த உலகத்தை மேற்கொள்ள நீங்களும் நானும் தேவனுடைய குமாரர்களாய் மாற வேண்டியது மிகவும் முக்கியம். இந்த உலகமானது எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறது? பிரச்சனைகள், போராட்டங்கள், அழுகை, துக்கம், எப்படியாவது முன்னேற வேண்டும் என்கிறதான ஒரு போட்டி, எப்படியாவது காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று மனிதன் போராடி கொண்டிருக்கிறான். அதற்காய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அதற்காய் போட்டி போடுகிறான். ஒருவனை கொலை செய்கிறான், ஒருவனை அழிக்கிறான். இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் ஏன் என்று கேட்டால் இந்த உலக அமைப்புகளை மேற்கொள்ள, இந்த உலகம் கொடுக்கிற வறட்சியை மேற்கொள்ள, இந்த உலகம் கொடுக்கிற தேவைகளை மேற்கொள்ள மனிதன் அவனால் முயன்ற வழிகளிலே, மாமிசமான வழிகளிலே, தீய வழிகளிலே, பிசாசின் வழிகளிலே அவன் செயல்படுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் அதனுடைய முடிவு எல்லாமே செயலிழந்து போகிறதா இருக்கிறது. அதனுடைய முடிவு எல்லாமே மரணமாயிருக்கிறது. அது எல்லாமே தோற்றுப்போன காரியங்களாயிருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தை மேற்கொள்ள, இந்த உலக அமைப்பை மேற்கொள்ள தேவனுடைய வித்தை உடையவர்களாயிருக்க வேண்டும். அவன் தேவனுடைய வித்தை உடையவனாய் இருக்கும் பொழுது அவன் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறான். தேவனுடைய குமாரனாய் இருக்க
அவன் உலகத்தை ஜெயிக்க முடியும். த காஸ்மாஸ் என்று சொல்லுவார்கள். அந்த காஸ்மாஸை ஜெயிக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் தேவனுடைய குமாரர்கள் தான். அந்த தேவனுடைய குமாரன் உடையவன், தேவனுடைய வித்தை உடையவன், இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அவன் தேவனையே உடையவனாக இருக்கிறான். தேவனையே உடையவனாக இருக்கிறபடியினாலே அவன் எப்படி மேற்கொள்ளுகிறான் என்றால் தேவனுடைய ரீதியிலே அவன் மேற்கொள்ளுகிறான். தேவனுடைய ரீதி எப்படிப்பட்ட ரீதி? அது உன்னதமான பரலோகத்தினுடைய ரீதி, உன்னதமான தேவனுடைய நீதியிலே அவன் மேற்கொள்ளுகிறான். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய வழிகளை பார்க்கும் பொழுது அது நீதி இல்லாத வழிகளாய் காணப்படுகிறது, அதிலே நீதி இராது, அதுவும் தேவன் நீதி அதிலே காணப்படாது. தேவனுடைய நீதி இல்லாத வழிகளிலே அவைகளை நாம் செயல்படுத்தும் பொழுது அவைகளை சில வேளைகளிலே மேற்கொள்வது போல் இருக்கும், ஆனால் மேற்கொள்வது கிடையாது. அதை சமாளிப்பது போல் இருக்கும், ஆனால் சமாளிப்பது கிடையாது. பாருங்கள், இன்றைக்கு உதாரணமாய் நான் சொல்ல போனால், ஒரு வியாதிக்காக நாம் மருந்து எடுக்கும் பொழுது அந்த மருந்தினை சாப்பிட்ட உடனே அந்த வியாதி எல்லாம் தீர்ந்து போகிறதாக நமக்கு ஒரு சரீரத்திலே ஒரு உணர்வு ஏற்படுகிறது, ஒரு சமாதானம் ஏற்படுகிறது. ஆனால் இந்த வியாதி அதை கட்டுப்படுத்தினாலும் வேறொரு வியாதிக்காக இந்த மருந்தானது உதவியாக இருக்கிறது. இந்த மருந்து நிமித்தமாக இன்னொரு மருந்திற்கு ஒரு வழியை நாம் உண்டு பண்ணக்கூடியதாக தான் இந்த மருந்து காணப்படுகிறது. பிரச்சனைகள் எல்லாமே அப்படிதான் காணப்படுகிறது. ஏனென்றால் அவைகள் உலக ரீதியாக பார்க்கப்படுகிறது, உலக ரீதியாக அவர்கள் அவைகளை செயல்படுத்தப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவைகளிலே உண்மையான ஒரு வெற்றி இல்லை. அதாவது இந்த கடனை மறைக்க இன்னொரு இடத்திலிருந்து கடன் வாங்கி இதை கொடுப்பது போல. அப்பொழுது இவன் கடனாளி என்ற பட்டத்தை அவன் இழக்கவில்லை, இந்த கடனிலிருந்து அவன் மீண்டு கொள்ளுகிறான், ஆனால் இன்னொரு இடத்திலே அவன் கடன்படுகிறான். அப்படியாக தான் இந்த உலகத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வழியிலே அவன் காணப்படுகிறவன், தேவனுடைய வழியிலே செயல்படுகிறவன், தேவனுடைய பரிபூர்ணத்திலே அவன் காணப்படுகிறான், தேவனுடைய முழுமையிலே அவன் காணப்படுகிறான். தேவனை உடையவன் தான் உலகத்தை மேற்கொள்ளுகிறான். இந்த மொழிபெயர்ப்பிலே சற்று வித்தியாசம் இருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது இன்னும் சற்று வித்தியாசத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. Whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcometh the world, even our faith. இந்த குறிப்பிட்ட பகுதியிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், This is the victory that overcometh the world, Even our faith. எப்படி என்றால், இந்த விசுவாசம், தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்படுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எப்படிப்பட்டதான விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறது? அப்படி என்றால் அடுத்த வசனம் பாருங்கள், இதற்கு ஒரு விடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யார் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய குமாரர்களாய் மாற முடியும், அவர்கள்தான் தேவனால் பிறந்தவர்களாய் மாற முடியும், அவர்கள்தான் தேவனுடையவர்களாய் மாற முடியும், அவர்களுக்குள்ளே தான் தேவனுடைய வித்து இருக்கிறது, அவர்கள்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த இடத்துல நாம் இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. என்னவென்றால், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த சின்ன காரியத்தை நாம் பார்ப்போமானால் நமக்கு முழு விவரமும் தெரியாது. விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயித்து விடலாம் என்பதல்ல, எப்படிப்பட்டதான விசுவாசம்? விசுவாசம் என்றால் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறது. என்ன காரியத்தை விசுவாசிக்கிறவர்கள் ஜெயிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறார்கள். அந்த தேவனுடைய குமாரர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும்? உலகத்தை ஜெயிக்க முடியும். அவர்கள்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே அவர்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வித்தை உடையவர்கள் தேவனையே உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வித்து யாருடையது? தேவனுடையது. அப்பொழுது அந்த வித்தை வைத்திருக்கிறவர்கள் தேவனை வைத்திருக்கிறார்கள்.
இன்றைக்கு தேவனுடைய வித்து யார் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்து ஆகிய தேவ வித்து. கிறிஸ்து ஆகிய அந்த தேவ வித்தை உடையவர்கள் தேவனை உடையவர்கள். ஒருவர் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள்? கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறார்கள், பிதாவையும் விசுவாசிக்கிறார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? குமாரனையும் விசுவாசிக்கிறார், குமாரனை அனுப்பின பிதாவையும் விசுவாசிக்கிறார். ஆகையினாலே இந்த வித்தாகிய கிறிஸ்துவை உடையவர்கள் தேவனையும் உடையவர்களாயிருக்கிறார்கள். அப்பொழுது தேவனை உடையவர்கள் தேவ ரீதியிலே காரியங்களை செயல்படுத்துவார்கள், அவர்கள் உலக ரீதியிலே செயல்படுத்த மாட்டார்கள். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காய் காட்ட விரும்புகிறேன். 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த குறிப்பிட்ட பகுதி என்ன சொல்லுகிறது பாருங்கள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, தேவனால் உண்டாயிருந்தபடியினாலே அவர்களை நீங்கள் ஜெயித்தீர்கள். பிசாசை ஜெயித்தீர்கள், உலகத்தை ஜெயித்தீர்கள், அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தீர்கள், போராட்டங்களை ஜெயித்தீர்கள், உங்களுக்கு விரோதமாய் வருகிற எழும்புகிற காரியங்களை ஜெயித்தீர்கள். காரணம் என்ன? நீங்கள் தேவனால் உண்டானவர்களாய் இருந்தபடியினாலே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்பொழுது தேவனுடைய வித்தை உடையவர்கள், தேவனால் உண்டானவர்கள், தேவனை உடையவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? உலகத்திலே இருக்கிறவனை பார்க்கிலும் தனக்குள்ளே பெரியவரை வைத்திருக்கிறவராக இருக்கிறார்கள். அப்படியென்றால் அவர்கள் போகிற ரீதி எப்படிப்பட்ட ரீதியாக இருக்கும்? பெரிய ரீதியாக இருக்கும். அவர்கள் செயல்படுகிற விதம் எப்படி இருக்கும்? பெரிய விதத்திலே அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? பெரிய விதத்திலே அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பெரிய விதத்திலே காரியங்களை செயல்படுத்துவார்கள். அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ரீதியிலே அவர்கள் செயல்படுகிற ஜனங்களாய் அவர்களை பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே பெரியவர் இருக்கிறார். இந்த உலகத்தின் அந்த காஸ்மோஸை கண்ட்ரோல் பண்ணுகிறவனை பார்க்கிலும் அவருக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அதான் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நம்ம இந்த காஸ்மோஸையும் மேற்கொள்ளுகிறோம், உலகத்தினுடைய சிஸ்டத்தை மேற்கொள்ளுகிறோம். ஏன்? நமக்குள் இருக்கிற பெரியவர். இந்த பெரியவர் எப்படிப்பட்டவர்? உன்னதர். அவர் உன்னதமான தேவன். அவருடைய அமைப்புகள் எப்படி இருக்கிறது? பரலோகத்தின் அமைப்புகளாக இருக்கிறது. அந்த பரலோகத்தின் அமைப்பின்படியே அவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆகையினால் தான் நாம் இந்த உலகத்தை மேற்கொள்ள உலக ரீதியாக நாம் செயல்படுவது கிடையாது. We don't overcome the world according to the systems of the world. We overcome the world through the heavenly ways. We overcome the world through the righteous ways. The உலகத்தை நாம் எப்படி மேற்கொள்ளுகிறோம்? நீதியின் வழியிலே, பரலோக ரீதியிலே, தேவனுடைய வழிகளிலே இவைகளை நாம் மேற்கொள்ள முடியும். காரணம், தேவன் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே, நாம் அவருடைய குமாரர்களாக இருக்கிறபடினாலே. தேவன் உங்களுடைய பிதாவாய் இருக்கிறதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அவருடைய குமாரராய் இருக்கிறதை மறந்து விடாதீர்கள். அவர் நம்முடைய பிதா என்று நினைக்கும் பொழுதே இந்த உலகத்தில் இருக்கிற பாதி காரியங்கள் ஒன்றுமில்லாமல் காணப்படும். அவர் என்னுடைய பிதா. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் அவர் என்னுடைய பிதா. அவர் என்னுடையவராய் இருக்கிறார். அவருடைய வித்தினால் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய வித்தினால் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய வித்தின்படி நான் வாழுகிறேன். அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய தகுதியை பெறுகிறோம். ஏனென்றால் நமக்குள்ளே அவருடைய வித்தாகிய கிறிஸ்து டெவலப் ஆகிறதுனால, அவருடைய வித்தாகிய கிறிஸ்து டெவலப் ஆகிறதுனால, அந்த வித்து நமக்குள்ளே பெருகுவதனாலே, அந்த வித்து நமக்குள்ளே வளர்வதனாலே, நாம் அவருடையவராய் இருக்கிறபடியினாலே இந்த உலகத்தை நாம் எப்படி செயல்படுத்துவோம் என்றால், உலக ரீதியாக அல்ல, கிறிஸ்துவை போல தெய்வீக ரீதியாக உன்னத வழிகளிலே நாம் செயல்படுத்துவோம். பாருங்கள், பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து சொல்லுகிறான், நீங்கள் இப்பொழுது நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீர்கள், நீங்கள் என்ன செய்யலாம்? வேத வசனத்தின்படி இந்த கற்களை அப்பமாய் மாற்றி நீங்கள் சாப்பிடலாமே என்று சொல்லுகிறான்.
உலக ரீதியாய் பார்ப்போமானால் பலன் வாய்ந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், செயல்படுத்தக்கூடியவர்கள், அவைகளை செயல்படுத்தி சாப்பிடலாம். அதன் மூலமாய் தான் வல்லவர் என்று நிரூபிக்கலாம். அவர் சொல்றார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கற்களை அப்பமாய் மாற்றி சாப்பிடும் என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்கள், இந்த உலக ரீதியின்படி பார்க்கும் பொழுது என்ன தெரியுங்களா சொல்லுகிறது? அவைகளை சாப்பிடத்தான் சொல்லுகிறது. கற்களாய் இருக்கிறவைகளை அப்பமாய் மாற்றி சாப்பிட சொல்லுகிறது. ஆனால் தேவ ரீதி என்ன தெரியுங்களா? தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துவது தான். உலகத்தில் வர பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஆகையினால் தான் சொல்லுகிறது, உலகத்தாராய் நாம் இராமல். நாம் உலகத்திலே வாழ்கிறோம், ஆனால் உலகத்தாராய் இருக்க மாட்டோம். உலக காரியங்களை நாம் செயல்படுத்த மாட்டோம். நம்மிலே உலகம் காணப்படாது. இன்றைக்கு இந்த உலகத்தை நம்முடைய கிறிஸ்தவர்கள் இதை வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். உலகம் என்றால் பவுடர் போடுவது, மேக்கப் போடுவது, லிப்ஸ்டிக் அடிப்பது, இவைகளெல்லாம் உலகம் என்று சொல்லுகிறார்கள். உலகத்தினுடைய சிஸ்டம்ஸ், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய கோட்பாடுகள், எதை உலகமானது தன்னுடைய கரத்திலே வைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறதோ தேவனுடைய நீதிக்கு விரோதமாய் அவைகளிலே நாம் வாழாதபடிக்கு, அவைகளிலே நாம் ஒருவராய் காணப்படாதபடிக்கு, அவைகளை விட்டு நாம் விலகினவர்களாய், அவைகளை விட்டு தூரமாய் வந்தவர்களாய் நாம் இருந்து தெய்வீக ரீதியிலே எனக்குள்ளே இருக்கிறதான அந்த பெரியவருடைய வழியிலே, எனக்குள்ளே இருக்கிற அந்த வித்தாகிய கிறிஸ்துவின் வழியிலே, கிறிஸ்து எப்படி மேற்கொண்டாரோ, கிறிஸ்து எப்படி செயல்பட்டாரோ, கிறிஸ்து எப்படி பிதாவை பிரதிபலித்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு குமாரனாய் இந்த பூமியிலே பிரதிபலித்து இந்த உலகத்தின் அமைப்புகளை என்னால் மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் மேற்கொள்ள முடியும். இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் மேற்கொள்ள முடியும். காரணம், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தேவனால் பிறந்திருப்பீர்களானால் இந்த உலகத்தை நிச்சயமாய் உங்களால் ஜெயிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான தோல்விகளையே சந்தித்திருக்கலாம். வேலை இல்லாமல் தோல்வி, குடும்பத்திலே பிரச்சனை, பணம் இல்லாத பிரச்சனை, அப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே நீங்கள் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கலாம். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம். இன்றைக்கு எனக்கு அநேக ஊழியர்கள் தெரியும். அவர்களை இப்போ சந்திக்கும் பொழுது அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையை கேட்கும் பொழுது மனம் வேதனையாக இருக்கிறது. காரணம், அவர்கள் துக்கத்திலே வாழ்கிறார்கள், போராட்டத்திலே வாழ்கிறார்கள், சஞ்சலத்திலே வாழ்கிறார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை கிடையாது, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதல் கிடையாது, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? பிதாவாகிய தேவன், சர்வ வல்ல தேவன் அவர்களுடைய தகப்பனாக அவர்கள் இன்னும் பார்க்கவில்லை. சர்வத்தையும் படைத்த இந்த சர்வ வல்ல தேவன், கிறிஸ்துவை நமக்காய் அனுப்பின அந்த பிதாவாகிய தேவன், அவர் நம்முடைய தகப்பனாக இருப்பாரானால் இந்த உலகத்திலே நமக்கு என்ன ஒரு இளைப்பாறுதல்! அந்த பிதா நம்முடைய பிதாவாய் இருக்கும் பொழுது நமக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது. ஏன்? சகலமும் அவர் கரத்தில் இருக்கிறது, சகலத்தையும் அவர் உண்டாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நான் இவரிடத்தில் போய் ஜெபித்துக் கொள்ளுகிறேன், அவரிடத்தில் போய் ஜெபித்துக் கொள்ளுகிறேன், இல்லாவிட்டால் ஒரு 10 நாள் உபவாசம் எடுக்கிறேன், எனக்கு ஒரு ஜெயம் வேண்டும், இந்த சூழ்நிலையிலிருந்து ஜெயம் வேண்டும், இந்த போராட்டத்திலிருந்து ஜெயம் வேண்டும், அதனால் ஒரு உபவாசத்தில் நான் போகிறேன். ஐயா பிரியமானவர்களே, உபவாசத்தில் போவது நல்லதுதான், ஜெபிப்பதும் நல்லதுதான். ஆனால் உங்களுடைய ஸ்தானத்தை அறிவது மிகவும் முக்கியமானது. நீங்கள் தேவனுடைய குமாரன் என்கிறதான அந்த ஸ்தானத்தை மறந்து நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தை அதன் காரியங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் தேவனுடைய குமாரன் என்ற ஸ்தானத்திற்குள்ளே வர வேண்டும். தேவனுடைய வித்தினால் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருடைய வித்து உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் தேவனுடையவர்களாக நீங்கள் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிதாவாகிய தேவன் உங்களுடைய தகப்பன் என்ற உணர்வு, அந்த பிதாவாகிய தேவன் உங்களுடைய தகப்பனாய் அவர் உறவு கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு, அந்த வெளிப்பாடு நம்முடைய இருதயங்களிலே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய திராணியை
செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். தேவன் எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், எல்லா ஆளுகையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், எல்லா பரிபூர்ணத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், அவைகளுடைய பரிபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமானால், அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டுமானால், நாம் நிச்சயமாய் தேவனுடைய காரியங்களை தேவனுடைய குமாரர்களாய் நாம் மாற வேண்டும். இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் தேவனுடைய குமாரர்கள், நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள், நீங்கள் தேவனுடைய வித்தையுடையவர்கள். உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த உலகத்திலே இருப்பவனை பார்க்கிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற வித்து பெரியது. உங்களுக்குள்ளே இருக்கிற வித்து பெரியது. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறவர் பெரியவர். உங்களுடைய தகப்பன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக யாவையும் உண்டாக்கி இருக்கிறார், வானத்தையும் பூமியையும். நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற சகலவற்றையும் உங்களுக்காக உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் பிசாசானவன் இந்த உலகத்தை அவனுடைய கையை கரத்திலே வைத்து அவன் உங்களுடைய காரியங்களுக்கு எதிர்மறையாய் அவன் சிஸ்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு எதிர்மறையாய் அவன் காரியங்களை வகுத்து கொண்டிருக்கிறான். காரணம், தேவனுடைய குமாரர்கள் இந்த பூமியிலே வாழக்கூடாது என்று சொல்லி அவன் உலகத்தை கையில் எடுத்து அவன் சிஸ்டத்தை மாற்றி வைத்து கொண்டிருக்கிறான். ஆகையினால் தான் இந்த உலகத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் இவைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளை நாம் மேற்கொண்டு தேவனுடைய நித்தியத்திலே வாழ முடியும். நித்தியம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது பரலோகம் என்று சொல்லி. தேவன் நித்திய வாழ்வை பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். நித்திய வாழ்வை பூமியிலே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து, அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து, அவர் உங்களுக்காய் பலியாக கொடுக்கப்பட்டார் என்று விசுவாசித்து, அவர் உங்களுக்காய் மரித்தார் என்று விசுவாசித்து, அந்த பிதாவாகிய தேவனிடத்தில் நீங்கள் வருவீர்களானால் இன்றைக்கு நீங்கள் தேவனுடையவர்களாய் மாறுவீர்கள். தேவனுடைய வித்தை உடையவர்களாய், தேவனுடைய குமாரர்களாய் அவர் உங்களுடைய பிதாவாய் மாறும் பொழுது நீங்கள் சகலவற்றையும் மேற்கொள்ளுகிற ஜனங்களாய் மாற முடியும். இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த காரியத்தை விசுவாசிப்பீர்களானால் இந்த பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும், உங்களுக்காய் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசித்து அவரையே நம்பி உங்களுடைய ஜீவியத்தை அவருடைய கரத்தில் கொடுப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்களும் தேவனுடைய குமாரர்களாய் மாறலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த வேளையில் இந்த சத்தியத்தை கேட்டிருக்க ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேன். உலகத்தை மேற்கொள்ளுகிற ஜனங்களாய் இவர்கள் மாறுவார்களா? உலகத்தை மேற்கொள்ளுகிற ஜனங்களாய் மாறுவார்களாக, தேவனால் பிறந்தவர்களாய் மாறுவார்களாக, தேவனுடைய குமாரர்களாய் மாறுவார்களாக, தேவனுடைய வித்தை உடையவர்களாய் இவர்கள் மாறுவார்களாக. மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய ரட்சிப்பின் காரியத்தை அவர்கள் பார்க்கட்டும். உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வரட்டும். அந்த ரட்சிப்பின் பரிபூர்ணம் அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுவதார்களா? உம்முடைய குமாரர்களாய் மாறி இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜனங்களாய் எழும்பி செயல்பட இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய பரிபூர்ண ஆளுகை, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சகல நன்மையும் இவர்களுக்கு உண்டாகி உலகத்தை ஜெயிக்கிற ஜெயாளியாய் இவர்கள் மாற இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பாருங்கள். நீங்கள் இந்த சத்தியத்தை இன்னும் அறிய விரும்பினால் 50 உள்ள அப்போஸ்தல தீர்க்க தரிசன சபையாகிய தேவனுடைய வீட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் ஆராதனை ஒழுங்குகள் ஞாயிறு காலை 9 முதல் 10 வரை, ஞாயிறு மாலை 6:30 முதல் 8 வரை, புதன்கிழமை வேதாகமப்படி 6:30 முதல் 8 வரை. எங்கள் விலாசம் COM கேம்பஸ், கல்யாணி எஸ்டேட், வெள்ளனூர் மெயின் ரோட், கன்னடபாளையம், ஆவடி, சென்னை 62.